இவ்வளவு நேரம் தூங்கிட்டு தானே கிடந்தேன். சுத்த நேரம் காத்திருந்தேன். பொறுமையா இரு, சாப்பிடுவோம். எடுத்துட்டு
எப்பாடா வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டாச்சு. இந்த டோப்பமிட்ட மீன் குழம்பு என்ன ருசியாக வைக்க, ரொம்ப ருசியாக இருந்து. நம்மளை இந்த மாதிரி மீன் குழம்பு வைக்க பழகணும். சொத்த நேரம் தூங்கி முடிச்சா நல்லாயிருக்கும். இப்போ போய் பாத்திரத்தை எப்படி விளக்க முடியும்? இப்போ விளக்க முடியாது. சாயங்காலம் ஒரு 4 மணிக்கா போய் விளக்கிக்கலாம். யார் என்ன சொன்னாலும் பதில் சொல்லிக்கலாம். என்ன குழந்தை இங்கே வந்து உட்காந்துருக்கா? போய் பாத்திரத்தை விளக்க வேண்டியதானே. ஏங்க, நானே இப்போ தான் சாப்பிட்டேன். உடனே எப்படி போய் உட்காந்து பாத்திரம் விளக்க முடியும்? சொத்த நேரம் படுத்துட்டு போய் விளக்கியங்க. என்ன மறுபடியும் படுக்க போறியா? இது நல்லாவா இருக்கு, நீயே சொல்லு. இவ்வளோ நேரம் நீ தூங்கிட்டு இருந்தேன்னா வெளியே வந்து சொன்னேன். சாப்பிட்டு தான் பாத்திரம் விளக்கணும்னு சொல்லிட்டு இருந்த. இப்போ பாத்திரம் விளக்கலன்னா உடனே ஒரு நாள்லயே எவ்வளோ பிரச்சனை வருது பாத்தியா? தண்ணி குடிக்க ஒரு செம்பு கூட இல்லை. எங்க அம்மா அங்கே விக்கிட்டு இருந்தா. அப்பயும் நீ வேடிக்கை தான் பார்த்துட்டு நின்ன. சரோஜா உள்ள விளக்கி வச்ச செம்பு இல்லைன்னு சொன்னதுக்கப்புறமா நின்னுட்டே தான் இருந்த. கொஞ்ச நேரம் கழிச்சு தான் நான் விளக்கி எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்குற. என்ன குழந்தை இதெல்லாம்! நீ இப்படிலாம் பொறுப்பு இல்லாமல் இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. என்னதான் உங்கள் அம்மா செல்லமாக வளர்த்துருந்தாலும் வேலை சொல்லி தரலனாலும் இப்படியா இருக்குது? கிராமத்தில் இருந்து வளர்ந்த பொண்ணு நீ, அதுவும் கஷ்டப்பட்ட ஃபேமிலியில் இருந்த பொண்ணு, இப்படியா குழந்தை பொறுப்பு இல்லாமல் இருக்குது? ஏங்க, எங்கள் வீட்டில் நான் ரொம்பலாம் வேலை செய்ய மாட்டேன். எங்கள் அம்மா பாத்திரம் விளக்குன்னு சொன்னால் தான் என்னைக்காவது நான் சாயங்காலமாக விளக்குவேன். காலையில் சாப்பிட்டதுக்கு முன்னாடி போய் விளக்க மாட்டேன். மதியம் சாப்பிட்ட உடனே நான் விளக்கிக்கிட மாட்டேன். உங்கள் வீட்டில் எப்போ பார்த்தாலும் பாத்திரம் விளக்கு விளக்குன்னா எப்படி விளக்க முடியும்? எங்கள் வீட்டில் ஒரு பானை, ஒரு சட்டி, ரெண்டே ரெண்டு தட்டு அவ்வளோதான் சேரும். அதை ஒரு ஒரு நாளைக்கு எங்கள் அம்மையும் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி விளக்கி காமிச்சிட்டு போயிடுவா. உங்கள் வீட்டில் என்ன பாத்திரத்தை சேர்த்தக்கூடியோ எப்படி விளக்க முடியும்? இந்த சரோஜா சாயங்காலம் விளக்கினா இப்போ விளக்க முடியாதுங்க. அவ்வளோத்தையும் நான் ஒத்தையில் எப்படி விளக்க முடியும்? அதான் தேவைப்படும் போது ஒன்று ஒன்றா விளக்கி எடுத்துக்கலான்னு அழி ஒன்று போட்டிருக்கேன். எப்படி எங்கள் அம்மா இப்போ விற்கினாலே அந்த மாதிரி எல்லாரும் விற்கும்போது ஒரு ஒரு கிளாஸாக தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுப்பியோ? என்ன பேசுகிற குழந்தை நீ! உங்கள் வீட்டில் நீ எப்படி வேணால் இருந்திருக்கலாம், ஆனால் இங்கே அப்படிலாம் இருக்கக்கூடாது. நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன்ல, சரோஜா சமையல் எல்லாம் அவங்க தானே பண்ணுறாங்க. பாத்திரத்தை மட்டும் விளக்கி கொடுக்க என்ன உனக்கு குழந்தை? அதை விளக்கி முடிச்சுட்டா யார் உடனே என்ன கேள்வி கேட்பாங்க சொல்லு? இல்லை வேற ஏதாவது வேலை இருக்கா? கொடுத்தது அந்த ஒரு வேலை, அதையும் உருப்படியாக செய்யலைன்னா என்ன அர்த்தம்? எங்க அப்படின்னா நான் வேலை தானே செய்யணும். நாளையிலேருந்து தோட்டத்துக்கு நான் உங்க கூட வந்துருவேன். என்னால் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. இது நல்ல கதையாக இருக்கே குழந்தை. வீட்லேயே உன்னையால் வேலை பார்க்க முடியல, தோட்டத்தில் வந்து என்ன வேலை செய்வேன்? அங்கே எவ்வளோ வேலை இருக்குது தெரியுமா? ஏதோ நீ ஒரு மாதம் வேலைக்கு வந்துட்டு இருந்தீ, அந்த மாதிரி ஈஸியாக இருக்கும்னு நினச்சியோ? தக்காளி பறிக்கிறது, கத்திரிக்காய் பறிக்கிறதுன்னு அப்படிலாம் இருக்காது குழந்தை. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தோட்டத்து வேலை. அங்கே இப்போ உரம் சுமக்கணும், அந்த வேலை தான் இன்றைக்கி போயிட்டுருக்கு. வரியா? இல்லை இல்லை, உரம்லாம் சுமக்க முடியாது. வேறு ஏதாவது வேலை இருந்தால் சொல்லுங்கண்ணா. வாரி குழந்தை, நீ ஒன்றும் இப்போ தோட்டத்துக்கெலாம் வராண்டாம். அப்படியே தோட்டத்துக்கு வரணும்னு ஆசையாக இருந்தால் இந்த பாத்திரம் வளர்க்குற வேலையெல்லாம் முடிச்சுட்டு வா. வீட்டுக்கு வந்தாலே உன்னையால் எனக்கு அவமானமாக இருக்கு குழந்தை. எங்கள் வீட்டில் என்னை எப்படி பார்ப்பாங்க தெரியுமா? எல்லாத்துலேயும் கரெக்டாகவும் பர்ஃபெக்டாகவும் இருக்கேன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ எல்லாரும் நீ எப்படி தெரியுமா பார்க்குறாங்க? எல்லாத்துக்கும் காரணம் நீ தான் குழந்தை. உன்னையால் தான் என்னை ஒரு மாதிரி பார்க்குறாங்க எல்லாரும். நான் என்ன தப்பு பண்ணீங்க? உங்களை யார் எப்படி பார்த்தா? எல்லாரும் உங்களை எப்போ போல தான் பார்க்குறாங்க. ஷோ பார்க்கறதுனா அது இல்லை குழந்தை. உன்னை நான் தானே வேணும் வேணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணேன். அதுக்கு தான் எல்லாரும் என்னையும் அப்படி பார்க்குறாங்க. நீ மட்டும் சரியாக இருந்தால் என்னையே அப்படி பார்க்க போகிறாங்க. அப்படின்னா நான் சரியில்லைன்னு சொல்கிறீங்களோ? ஆமாம், எல்லாத்துலேயும் தப்பாக தான் இருக்க குழந்தை. நீ ஃபோனை வாங்கி கொடுத்து ஒழுங்காக சமையல் பண்ணுன்னு சொன்னேன், அதுவும் செய்கிறதில்ல. சரி, வீட்டு வேலையாவது ஒழுங்காக செய்வேன்னு நினச்சேன். அதுக்கும் தினம் தினமும் யாராவது ஒருத்தர் உனக்கு சொல்லிகிட்டே இருக்க வேண்டியிருக்கு. எங்கள் அம்மா அவ்வளோ பேச்சு பேசுகிறாங்க வெளியே, என்னால் தலை நிமிர்ந்து இந்த வீட்டுக்குள்ளே நடக்க முடியுதா? நீயே சொல்லு. அந்த சரோஜா என்ன தான் பேசினாலும் அவங்க அவ்வளோ பர்ஃபெக்டாக இருக்காங்க. அதனால தான் என் தம்பிக்கு எந்த வித மன கஷ்டமோ இல்லை. ஆனால் எனக்கு அப்படி இல்லை குழந்தை. உன்னையால் எனக்கு தினம் தினம் கஷ்டமாக தான் இருக்குது. இதுக்கு மேலே உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனா எனக்கு தெரியல. எல்லா விஷயத்துலையும் நீ சரியாக இருந்தால் நான் எதுக்கு இப்படிலாம் பேச போகிறேன்? இல்லை, எங்கள் அம்மா தான் ஏன் அப்படி பேச போகிறாங்க? எங்கள் அம்மா உன்னைய பேசுறது உன்னைய பேசுகிற மாதிரி எனக்கு தெரில, என்னைய பேசுகிற மாதிரி எனக்கு கேட்குது. கல்யாணத்துக்கு முன்னாடி சமைக்க தெரியாதுன்னு சொன்னேன். சரி, நானும் போனால் போது கற்றுப்பேன்னு பார்த்தா இப்படியே பண்ணுறது. தினமும் உனக்கு சரோஜா தான் சமைச்சு போட்டுட்ருப்பாங்கன்னு நினச்சிட்ருக்கியோ? எனக்கு உன் மேலே பயங்கர கோபமாக இருக்குது குழந்தை. தெரியுதோ இல்லையோ, எல்லா வேலையும் செய்யணும்ல ஆர்வமா? இல்லைனா அவங்க கூடையாவது இருக்கணும். எப்போ பார்த்தாலும் இந்த ரூம்லேயே வந்து படுத்திருந்தா என்ன அர்த்தம்? சொல்கிற வேலையும் செய்கிறது கிடையாது, கற்றுக்கிற ஆர்வமும் கிடையாது. இப்படி இருந்தால் என்ன அர்த்தம்? என்னால் சொல்ல முடிஞ்ச வரையும் அவங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு மேலே உன் இஷ்டம்.